ஞாயிற்றுக்கிழமையில மறந்து இந்த விஷயத்தை செய்யாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் மறந்தும் இந்த விஷயத்தை செய்யாதீங்க. அது என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் சுவாமி ரூம் இருக்கும், பூஜா ரூம். நீங்கள் சுவாமியெல்லாம் நல்ல வழிபாடு செய்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதுமா விளக்கை தேய்க்கிறது, சாமி பொருட்களை தேய்க்கிறது, ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணாமல் இருக்கிறது நிச்சயமாக நமக்கு ஆபத்தை உண்டாக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பூஜை பொருட்களை விளக்காதீர்கள், விளக்கவும் செய்யாதீர்கள். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னு சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணுவோம்னு, எல்லா சாமியும் எடுத்துகிட்டு அப்புறப்படுத்திட்டு மீண்டும் சுத்தம் பண்ணி வைக்கிறது, அன்னைக்கு பூஜை பண்ணாமல் இருக்கிறது, அந்த பூஜை பொருட்களை பஞ்சபாத்திரம், மணி, நம்ம சூடத்தட்டு, அது மட்டும் இல்லாமல் குத்து விளக்கு, அதற்குரிய பொருட்கள் அத்தனையும் எடுத்து அலம்ப போடுறது, சுத்தம் செய்து, அதாவது அதற்காக ஒரு நாளாக ஒதுக்கி, அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமையை உபயோகப்படுத்தாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சுவாமி ரூமை சுத்தம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் தரித்திரம்தான் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைக்கு அம்பாவை ஆனந்தமாக தரிசனம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு நமது முன்னோர்கள்லாம் நம்ம இடத்துக்கு வருவாங்க. சூரியனுடைய கதிர்கள் உள்ள அற்புதமான நாள். அந்த நாளில் நாம் செய்யக்கூடியதெல்லாம் பூஜை பண்ணணும். அன்னைக்கு சாமி பாத்திரத்தை கழுவாதீங்க, சாமி பாத்திரத்தை அலம்பாதா. அன்றைய தினத்தில் அந்த சுவாமி ரூமை சுத்தம் பண்ணணும்னா நமக்கு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களே, நல்ல கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு பூஜை பண்ணுங்க, அதுவும் இயர்லி, சீக்கிரமாக பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். அன்றைய தினத்தில் நீங்கள் விளக்கு ஜாமானையோ எந்த விதமான உபயோகமான சாமி பொருட்களை அன்றைய தினத்தில் அலம்பாதீர்கள். நீங்கள் அதை உபயோகப்படுத்தினால் நல்லது. அன்றைய தினத்தில் நீங்கள் ஏதாவது சுத்தம் செய்யும் முற்பட்டால் அது நமக்கு சிரமமாக மாறும். நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு லீவ் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வீட்டு பூஜை பண்ணுங்கள். அவசியமாக ஞாயிற்றுக்கிழமையில் பூஜை பண்ணால் சகல சௌபாகியமும் கிடைக்கும், சகல வெற்றியும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவசியம் பூஜை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.